தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் சுமந்த யூதாசும் சிலுவையில் தொங்கிய கல்லனும் என்ற தலைப்பிலே முதலாவது யூதாசை பற்றி ஒரு 5 குறிப்புகளை சொன்னேன். இரண்டாவதாக சிலுவையில் தொங்கிய கல்லனும் என்ற தலைப்பிலே கல்லனை பற்றி ஒரு 5 குறிப்புகள் இரண்டாம் பகுதியாக இதை வெளியிட்டு இந்த சிறு பதிவை நான் முடிக்கிறேன். இவனுடைய காரியம் இந்த கல்லன் யார் என்றால் பரவாசுடைய கையாளாக உடன் திருடனாக குலக்காரனாக இவன் காணப்பட்டான். யூதர்களுடைய விடுதலைக்காக தீவிரவாதியாக செயல்பட்ட குழுவில் பரவாசுக்கு அடுத்து இவன் தான், இந்த கல்லன் தான். ரெண்டு கல்ல பரவாச விடுதலை பண்ண சொல்லி இயேசுவை சிலுவில் அறைய சொல்லி யூதர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிலாத்து பரவாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவில் அறைய ஒப்பு கொடுத்தான். அந்த பரவாசோடு இருந்த ரெண்டு கல்லர்கள் தான் இவங்க. அந்த ரெண்டு கல்லர்கள் சிலுவையிலே பக்கத்துல வலதுபுறத்துல ஒருத்தன் இடதுபுறத்துல ஒருத்தன் சிலுவில் அறையப்பட்டாங்க. இயேசு நடுவுல சிலுவில் அறைஞ்சாங்க. இதுல வேற சிலர் வலதுபுறத்து கல்ல மனம் திரும்பினா இப்படி எல்லாம் வேதத்துல எங்கேயும் கிடையாது. வலதுபுறத்துல கல்ல இடதுபுறத்துல கல்லு ரெண்டு பேரும் சிலுவில் அறைஞ்சாங்க. ரெண்டு பேருமே இயேசுவை நிந்தித்தாங்க தான். ஒன்னாவதாக மத்தேயு 27:44 ரெண்டு பேரும் நிந்தித்தார்கள். கல்லர்கள் பன்மையிலே இருக்கு. எல்லாரும் நிந்திக்கிறாங்க இயேசுவை, கேலி பண்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கல்லர்களும் நிந்திச்சாங்க, கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. யோசிக்க கிடையாது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்தில் அந்த காலகட்டத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது. மத்தேயு 27:45 பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகுது. இத வந்து இவன் பார்க்கிறான். இந்த அந்த ரெண்டு கல்லர்களை ஒருத்தன் கவனிக்கிறான். என்னடா இது, இதுவரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் யாருக்கு நடக்கலையே. உலகமே அந்தகாரம் ஊழுது. எல்லாரும் ஆச்சரியப்படுற இயற்கையில பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்பு, இதெல்லாம் அங்கங்கே நடக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியாது. ஆனா இவனுடைய கண்ணுக்கு பூமி எங்கும் இருட்டாயிடுச்சு. பகல்ல ராத்திரி மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய அதிசயமா இருந்தது அவனுக்கு. ரெண்டு. மூன்றாவதாக மத்தேயு 27:46 ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு உரத்த சத்தமா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே கதறுகிறார். 22 சங்கீதத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு அதை சொன்னார். தவிர அவர் வழி இல்லாம இயலாமையில அவர் சொல்லிட்டார் என்று சிலர் தப்பா நினைக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றவே அந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை சரியா சொல்ல போனா ஆதாம் சொல்லியிருக்கணும். தோட்டத்தை விட்டு அவனை துரத்தும் போது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கணும். அவன் சொல்லாததுனால அப்படியே ஜனங்கள் அதே மாதிரி கெட்டு அக்னி கடலுக்கு போயிருவாங்களே என்று இயேசு கருதினதுனாலே இரண்டாம் ஆதாமாக அந்த இடத்துல நின்று என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று முதலாம் ஆதாம் சொன்ன சொல்ல தவறிய அந்த வார்த்தையை இரண்டாம் ஆதாமாக இயேசு அந்த இடத்துல இருந்து சரி கட்டுகிறார். ரோமர் 10 ரோமர் 5:19 வசனத்திலே, ரோமர் 5:19 அந்த ஆதாமால பாவிகளாக்கப்பட்டது போல இந்த ஆதாமால எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு சொல்லி தெளிவாவே போட்டிருக்காங்க. ஆதாம் டு ஆதாம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அந்த தேவனை நோக்கி அதை கூப்பிடும் போது இவன் நல்லா கேட்டான், என்னடா இது, எந்த ஒரு குற்றவாளியும் சாகும் போது அப்படி சொல்ல மாட்டானே,
எல்லாம் சமைச்சுக்கிட்டு வஞ்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன இப்படி தேவனை நோக்கி நேரடியா கூப்பிடுறாரேன்னு சொல்லி ரொம்ப கவனிச்சான். மூணு, நாலாவதாக லூக்கா 23:34 தன்னை பரியாசம் செய்தவர்களுக்காக இயேசு தேவனிடம் ஜெபிக்கிறதை காண்கிறார். என் தேவனே இவர்களை மன்னியும், என் பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று அங்கே தன்னை வயதவர்களையும் திட்டினவர்களையும் பரியாசம் பண்ணக்கூடிய மக்களுக்காகவும் பரிந்து பேசுகிறான். இவனும் பரியாசம் பண்ணதுனால இவனுக்கும் சேர்த்து தான் ஜெபிக்கிறார். இவன் அதை நல்லா கவனிக்கிறான். அப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, உண்மையிலேயே இவர் வந்து தேவகுமாரன் தேவகுமாரன் சொல்லிட்டு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. அதுக்காக தான் சிறுவில் அறையப்பட்டிருக்காரு, எந்த குற்றமும் செய்யல. இப்ப நேரடியா பிதா கிட்ட நம்ம எல்லாருக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. தேவனிடத்திலிருந்து வராதவர் இந்த மாதிரி சொல்ல முடியாது. உலக பிறவிகளிலேயே இந்த மாதிரி எவனும் சொன்னதில்லை, சொல்ல போவதும் இல்லை. ஆகவே ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இதெல்லாம் மண்டையில ஓடுதவனு ஓடி ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. நான் அஞ்சாவது சொல்லி முடிக்கிறேன். அஞ்சாவதாக மற்ற கல்லனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். ஏயா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, உங்களை விடுதலை ஆக்கி எங்களையும் விடுதலை ஆக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இன்னொருத்திட்டிங் போட்டு வைறான். இவன் முத வஞ்சதோட பேசாம நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த அந்த உணர்வு இல்லாம திரும்பவும் இயேசுவை குறை சொல்ல போது இவன் அந்த இந்த கல்ல அந்த கல்லனை வைறான். இன்னும் அவனும் தொங்கிட்டு தான் இருக்கான் சிறுவையில, இவனும் தொங்கிட்டு தான் இருக்கான். அவன் எந்த கல்ல எங்க தொன்னான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒருத்தன் அதுல தொங்குன ஒருத்தன் ஒரு கல்ல இன்னொரு கல்லனை பார்த்து திட்டுறான். ஏண்டா உனக்கு அறிவில்லையா, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம செஞ்ச குற்றங்களுக்கு தக்க தண்டனை நம்ம அடைகிறோம், அது நியாயம் கரெக்டு. ஆனா இவர் தகாத ஒன்றும் செய்யலையே, இவ்வளவு பெரிய தண்டனை இருந்து கூட இன்னும் நீ உணராம இருக்கிறியா சொல்லி அவனை கடிந்து கொண்டு தன்னுடைய குற்றங்களை தன்னை உணர்ந்து கொண்டு இயேசுவின் இடத்திலே அவன் மன்றாடுகிறான். என்ன மன்றாடுகிறான்னா, ஆண்டவரே முதல் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தள்ளும் என்று அவன் ஜெபிக்கிறான். சிலுவையை தொங்கிக் கொண்டே அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. இயேசு சிலுவில அரைஞ்சு சீக்கிரமா சாகப்போறாரு, செத்தாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு, இன்னும் திரும்ப இவர் எதுக்கு வரப்போறாரு, ராஜ்யம் எங்க இருக்க போகுது, எங்க நினைக்க போறாரு, இவரை எதுக்கு ஆண்டவன் சொல்லணும்னு மத்தவன் நினைப்பான். இவனுக்குள்ள அறிவை பாருங்க, இவர் உண்மையிலேயே ஒரு தேவகுமாரன் தான். இவர் முன்னாடியே சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தல போறாரு. இவர் தான் ஆவிக்குரிய ராஜா, உலகத்துக்கே இவர் தான் ஆட்சி செய்ய போறாரு. திரும்ப 1000 ஆண்டு அரசாட்சியில அவர் வருவாரு, ராஜ்யம் அமைப்பாரு, இரண்டாம் வருகை வருவாரு. இதெல்லாம் அவன் அறிஞ்சி ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவரே என்றா ஆண்டு கொள்ளுகிறவர், ஆட்சி செய்கிறவர், ஆளுகிறவர் என்றார். அவனுக்கு தான் ஆண்டவன் பேர். அதனால ஆரம்பத்தில் நிந்தித்தவன் பரியாசம் பண்ணவன் முடிவில் திருந்துறான், மனம் திரும்புறான். ஆண்டவரே அடியேனை நினைத்தரணும், இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும் சொல்லி தன்னையும் திரித்து கொண்டு மற்றவனையும் குறை சொல்லி மற்றவனையும் குற்றங்களையும் குறை சொல்லி இவனையும் திரித்து கொண்டு ஆண்டவரையும் மன்னிப்பு கேட்டு மன்றாடி அவன் ஜெபிக்கும் போது இயேசு இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்னை வஞ்சிட்டு இருந்த, நீயும் சேர்ந்து இப்ப மட்டும் என்னடான்னு சொல்லி இயேசு சொல்லல. இயேசு அப்படிப்பட்டவர் கிடையாதே, யூதாச கூட சிநேகிதனேன்னு தான் சொன்னார் கடைசியில அவன் திருந்துவான்னு. அதே அன்புதான் இன்னைக்கு இருக்கு. யோவான் 13 ஆரம்பத்தில் கொண்டு வந்த அன்பு இயேசு சீசனிடத்தில் முடிவுவரையும் கொண்டு வந்தார். நீ சீசனானால் நீ ஒரு கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் ஆனால்
முடிவு வரையும் உன் மேல தேவன் அன்பாவே இருப்பார், இயேசு அன்பாவே இருப்பார். இன்று என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று மத்தேயு லூக்கா 23 39-42 வரை இயேசு அந்த வார்த்தை, இன்று என்னோடு கூட பரதேசி. பரதேசினா 3வது வானம், 12 கொரிந்தியர் 12:1-3 மூணாவது வானம்னு போட்டிருக்கு. பரலோகம் கிடையாது, ஆவிகள் இளைப்பாருகிற இடம், அங்கதான் இயேசு போறாரு. ஏன் போறாருன்னா, காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண. நோவா காலத்துல செத்து போன ஆவிக, இது வரைக்கும் செத்து போன எத்தனையோ ஆவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, ரட்சிப்பை பத்தி தெரியாது, இயேசு தேவகுமார்னு எவனும் போய் சொல்ல முடியாது இல்லையா. நியாயத்திற்கு நாளில் அவங்க யாரும் எங்களுக்கு தெரியாது, எவனும் சொல்லலன்னு எவனும் சொல்ல கூடாது என்பதற்காக மாம்சத்தில் உள்ளவங்களை சந்திக்க இயேசு மாம்சமா வந்தது மாதிரி ஆவியில உள்ளவங்களை சந்திக்க ஆவியாய் ஒண்ணு பேர் 3:18 அந்த வார்த்தை 18:19-20 மாம்சத்திலே கொலை இருந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில அவர் போய் காவல் உள்ள ஆவியலுக்கு பிரசங்கித்தார். கன்வென்ஷன் 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் முடிச்சுட்டு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். சரீரத்திலே 40 நாள் வரைக்கும் பூமியில சீசர்ல காட்சி கொடுத்துட்டு அப்புறம்தான் பரலோகத்துக்கு எல்லாரும் கண்களுக்கால போனார். அந்த ஆவிகளுக்கு போய் என்ன சொன்னார்ன்னு சொல்லி 1 பேதுரு 4:6 போட்டிருக்கு. சுவிசேஷம் அறிவித்தார் அப்படின்னு போட்டு, சுவிசேஷம்னா நற்செய்தி. நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க திருந்துறது விசுவாசிக்காது, விசுவாசிக்க போறாது அவங்களுடைய காரியம். யோவான் 3:18 விசுவாசிக்கிறவன் ஆக்கினுக்குள்ளாக திருக்கப்படான், விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவனாக இல்லாதபடினால் அந்த ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னு. விசுவாசிப்பதும் விசுவாசிக்கிறது இந்த ரெண்டு காரியங்கள் தாங்க. அந்த அடிப்படையில இந்த கல்லன், சிலுவையில தொங்கின இந்த கல்லன், ஆரம்பத்தில் சரியில்லாவிட்டாலும் முடிவிலே காலங்கள் சூழ்நிலைகள் பார்க்க பார்க்க, காலம் செல்ல செல்ல, நேரம் செல்ல செல்ல, சூழ்நிலைகள்லாம் பார்த்து இயேசுவின் வார்த்தையை கேட்டு சிலுவை தொங்குறபடியே அவன் திருந்துறான், மனம் திரும்புறான், இயேசுவோட பரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவன் பெறான். தேவபிள்ளைய ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. ஆகவே சிலுவை சுமந்த யூதாசு ஆரம்பத்தில் நல்லா இருந்து கடைசியில கைவிடப்பட்டான். சிலுவையில் தொங்கின இந்த கல்லை ஆரம்பத்தில் பரியாசம் பண்ணாலும் முடிவில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோட பரதேசத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். இந்த செய்தி உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்கட்டும். மாம்சத்தில் தொடங்கி ஆவியில முடிக்கிறவர்களும் உண்டு, ஆவியில தொடங்கி மாம்சத்தில் முடிக்கிறவர்களும் உண்டு. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க என்பதை இயேசு கடைசி வரைக்கும் சிலுவையை சுமந்து போறீங்களா, அல்லது இடையிலேயே விட்டுட்டு போறீங்களா? நிற்கிறேன் என்கிற நீங்களும் நானும் முடிவு விரைந்து நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான். விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருப்போம். 2வது பகுதியை நிறைவு செய்கிறேன். சிலுவையில் தொங்கிய இந்த கல்லன் பரதீசில போய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சத்தியத்தை கேட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஞாயிற்று நாளில் இவரை பற்றிய முழு காரியம் அப்ப தெரியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.